Hey guys, welcome to my lifestyle videos. So, in this video, what we are going to talk about is that we are going to try again a vlog. So, this is our channel's second vlog. First vlog is super response, comments, motivated, friends, everyone is supporting. So, everyone, thanks. So, this is how we are supporting. இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா வந்துட்டு விநாயக சதுர்த்தி सेलिब्रेशन தான் வந்துட்டு நாங்க எங்க வீட்ல எப்படி பண்ணோம் அப்படிங்கறது உங்க கூட வந்து ஷேர் பண்ண போறேன் சோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் நீங்க நம்ம சேனலை first time பாக்குறீங்கனா மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல உள்ள bell icon-ஐ press பண்ணிட்டீங்க ஈஸியா உங்களுக்கு notification வந்துரும் விநாயக சதுர்த்தி அன்னைக்கு மார்னிங்ல இருந்து அப்படியே வந்து என்ன பண்ணோம் அப்படிங்கறத காமிக்கிறேன் சோ மார்னிங் பாத்தீங்கன்னா ஒரு 6:45 போல வந்துட்டு ஏஞ்சாச்சு சோ ஏஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு டீ வச்சிட்டு இது மாதிரி வந்துட்டு மார்னிங் டைம்ல ஏஞ்சிட்டு டீ வந்துட்டு ஒரு சாமி பாட்டு ஏதாவது போட்டு விட்டோம் அப்படினா வந்துட்டு செம பீஸ்ஃபுல்லா இருக்கும் சோ மார்னிங்கே வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இல்லையா சோ அதனால வந்துட்டு அந்த மாதிரி டிவில வந்து பாட்டெல்லாம் போட்டோம் நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேலை அப்படினா வந்துட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம வந்துட்டு கோலம் போட்டுட்டு அப்புறம் மாவிலையெல்லாம் வந்துட்டு கட்டணும் அப்படினு சொல்லிருந்தாங்க சோ வந்து கோலம் போடுறதையும் மாவிலை கட்டறத வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் அன்னைக்கு வேலையா இருந்து இந்த மாதிரி மாயிலை கட்டுறது தோரணம் கட்டுறதுனா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அது பார்க்கவே அழகா இருக்கும் அழகா இருக்கிறதையும் தாண்டி அதுல வந்துட்டு நிறைய வந்துட்டு எப்படி சொல்றது நல்லது இருக்கு நம்ம வீட்டுல வந்துட்டு நிறைய பாசிட்டிவ் வைப்ஸை வந்துட்டு கொண்டு வந்து சேர்க்கும் நெகட்டிவ் வைப்ஸ்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டு நிறைய பாசிட்டிவ் வைப்ஸை கொண்டு வந்து சேர்க்கும் அதே மாதிரி நம்ம வீட்டு வாசல்ல கட்டிட்டு நம்ம பூஜை ரூம்லயும் வந்துட்டு கட்டுறதுக்கு உங்களுக்கு முடிஞ்சதுன்னா வந்துட்டு நீங்க வந்து கட்டிக்கோங்க அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பிளசண்டா இருக்கும் பூஜை ரூம்ல பார்க்கும் போதே அது மட்டும் இல்லாம நிறைய வந்துட்டு சொன்ன மாதிரி நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் வந்துட்டு வராம வந்துட்டு அது தடுக்கும் நிறைய பாசிட்டிவ் வைப்ஸை நமக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்கும் ரொம்ப அழகா இருக்கும் பிளசண்டா இருக்கும் சோ நிறைய வந்து சொல்லலாம் சோ கண்டிப்பா இந்த மாதிரி நீங்க வந்து இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்ல அப்படின்னா வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுவோம் இல்லையா சோ பண்ணாதவங்களுக்கு சொல்றேன் சோ இந்த மாதிரி மா இலை தோரணம்லாம் கட்டினதுக்கு அப்புறம் வந்துட்டு அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் வந்து கோலம் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து பூஜை ரூம் வந்து கிளீன் பண்ண சொன்னாங்க சரினு சொல்லிட்டு நான் வந்து பூஜை ரூம் கிளீன் பண்ணேன் சோ ஆஸ் யூஷுவல் நீங்க அந்த ஆடி ஃப்ரைடே வீடியோல பாத்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி தான் எல்லா விளக்கெல்லாம் கழுவிட்டு கோலம் போட்டிருந்தேன் சோ எகைன் உங்களுக்கு அதே காமிக்கிறது போர் அடிக்கும் சொல்லிட்டு நான் அந்த கிளிப்லாம் எதுவுமே எடுக்கல சோ நான் பூஜை ரூம் கிளீன் பண்ணிட்டு தான் அம்மா வந்துட்டு கோலம் வந்து வாசல்ல பூஜை ரூம்ல எல்லாத்திலையும் வந்து போட்டுட்டு இருந்தாங்க இதான் நடந்துச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு அம்மா வந்து கோலம் போட்டு முடிச்சிட்டாங்க அந்த சைடில் போட்டதெல்லாம் வந்துட்டு நான் பண்ண வேலை நடுவில் இருக்கதும் அப்புறம் ஒரு வளைவா அது எப்படி சொல்றது ஒரு மாதிரி போட்டிருக்காங்களா அழகா ஐ மீன் அழகா இருக்கிறது அம்மா கோலம் நான் கொஞ்சம் மொக்கையா போட்டு ஓகேவா ஸோ அது வந்து அம்மா போட்டிருந்தாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு பூஜை ரூம்ல வந்துட்டு போட்ட கோலம் தான் இது நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம விநாயகருக்கு வந்துட்டு அபிஷேகம் பண்ணி அவங்களுக்கு வந்து மேக்கப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணோம் ஸோ பிளான் பண்ண மாதிரியே வந்துட்டு பண்ணிட்டு இருந்தோம் இது பார்த்தீங்கன்னா வந்து மண்பிள்ளையா இருக்குல்ல ஸோ அதான் எங்கள் வீட்டில் வந்து வாங்குவாங்க எப்போதுமே எல்லா வீட்லேயும் அதை வாங்குவாங்கல்ல சரி ஓகே ரைட்டு விடுங்க புதுசாக வாங்கினது மட்டும் இல்லாமல் வந்துட்டு வீட்டில் இருக்க பிள்ளையாருக்கும் வந்துட்டு அன்னைக்கு வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எல்லாம் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதுதான் வந்து பண்ணியிருந்தோம் இது வந்து கொஞ்சம் க்ராப் பண்ணதுனால வந்துட்டு உங்களுக்கு பிக் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்காது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம புது பிள்ளையார் இருக்காங்களா ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பாருங்க இப்படி தான் வந்து மேக்கப் பண்ணியிருந்தோம் ஸோ அவங்களுக்கு வந்து வேஷ்டிலாம் போட்டுட்டு பூ அப்புறம் வந்துட்டு நிறைய கலர் கலராக பூலாம் இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து போட்டுட்டு மேக்கப் பண்ணி அவங்க வந்து வச்சாச்சு மேக்கப் பண்ணி வச்சதுக்கப்புறமா வந்துட்டு அபிஷேகம் பண்ணிட்டு வந்து ஏதாவது வந்துட்டு வைக்கணும் இல்லையா பூ பழம் ஏதாவது வச்சு படைக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து பால் மட்டும் வச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு அவங்கள அப்படியே வச்சாச்சு ஸோ அவங்களுக்கு வந்து பூஜை முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம் எனக்கு வந்து அடிக்கடி விலாக் எடுக்கிறேங்கிறது மறந்து போயிடுது ஏன்னா பழக்கம் இல்லை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால அவ்வளோ கான்சன்ட்ரேட்டாக வந்துட்டு எனக்கு பண்ண முடியல மறந்துடுது ஸோ அதனால் நான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்ன அப்படின்றது உங்களுக்கு எடுக்க மறந்துட்டேன் ஒன்றும் கிடையாது ரொம்ப சிம்பிள் தான் இட்லியும் வந்துட்டு ஒரு கார சட்னி தான் நாங்கள் வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருந்து விநாயகர் கோவில் இருக்குது வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஸோ அங்கே வந்துட்டு நம்ம மார்னிங்கே போயிட்டு வந்துடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மார்னிங்கே வந்து கோயிலுக்கு போனோம் கோயிலோட பிக் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நிறைய வந்துட்டு மரம் செடி அது மாதிரி இருக்கும் அதுக்கு இடையில அந்த கோவில் இருக்கும் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு ஸோ அதே மாதிரி கோவிலையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய பாட்டெல்லாம் போட்டிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு ஈவினிங் வந்துட்டு லைட்லாம் போட்டிருந்தாங்க நான் அந்த கிளிப்பு உங்களுக்கு இருந்துச்சுன்னு ஆட் பண்ணுறேன் ஸோ அது நல்லா இருக்கும் கோவில் மார்னிங்கே போகிறது ரொம்பவே எப்போதுமே நல்லா இருக்கும் அதுவும் பாட்டெல்லாம் போட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தது கோயில் போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஆக்சுவலாக இன்றைக்கி செம்ம வெயில் எப்போ சுத்தமாக முடியல ஸோ போயிட்டு வந்ததுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக வந்து பூஸ்ட் வந்து குடித்தேன் ஸோ நமக்கு வந்து இந்த பூஸ்ட் ஹாலிக்ஸ்லாம் வந்து பழக்கமே கிடையாது நம்மளாம் ஃபுல் காஃபி டீ அடிக்ட்டு தான் அன்றைக்கி என்னமோ அம்மா போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து குடிச்சிட்டு இருந்தேன் அப்போ டைம் பார்த்திங்கன்னா வந்துட்டு 11:20 கிட்ட ஆகியிருந்தது
நெக்ஸ்ட் அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆஸ் யூஷுவல் குக்கிங் தான் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் எங்களுக்கு வந்து தெரிஞ்சது 1:15 அன்னைக்கு வந்துட்டு 1:15 to 1:15 வரைக்கும் தான் நல்ல நேரம், அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி சாமிக்கு வந்து படைச்சிடணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி லேட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக வந்துட்டு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். ப்ரிப்பேர் பண்ணுற டைமில் வந்துட்டு அந்த உளுந்து அரிசி அது என்னமோ நிறைய வந்து கொழுக்கட்டிக்கெலாம் தேவையானதெல்லாம் வந்துட்டு அம்மா சைடில் ஊற வச்சுருந்தாங்க. ஸோ அந்த கிளிப்பு அப்புறம் வந்துட்டு குக் பண்ணும் போது சில கிளிப்பு, ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வெற்றிகரமாக நாங்கள் வந்துட்டு 1:15 வந்துட்டு சாமிக்கு எல்லா பூஜையும் வந்துட்டு சூப்பராக வந்து பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு 12:40 வந்து சாமி பூஜை முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் நல்ல நேரத்துலேயே நம்மளும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் 1:15 வந்துட்டு எங்கள் லஞ்சுமே முடிச்சு நம்ம ஆக்சுவலாக பசிக்கலாம் எதுவுமே இல்லை, சரி சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே வந்து எல்லாமே சாப்பிட்டாச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் வந்துட்டு எல்லா வீட்லேயும் சாம்பார் இருக்கும் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் சாம்பார் வடை பாயசம் அப்புறம் உருளைக்கிழங்கு அப்புறம் இன்னொன்று என்னமோ பண்ணியிருந்தாங்க வெஜிடபிள் வெஜ் என்னன்னு தெரில எனக்கு, அதெல்லாம் வந்துட்டு பண்ணி சாப்பிட்டாச்சு. ஸோ சாப்பிட்டதுக்கப்புறமா வந்துட்டு நாங்கள் வந்து படுத்துட்டு கொண்டாந்து டீ பார்த்துட்டு அப்புறம் வந்து தூங்கிட்டு அப்புறமா வந்துட்டு 3:30 வரைக்கும் வந்துட்டு என்னமோ எமகண்டமோ ரவகலமோ சம்திங் ஏதோ போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம கொழுக்கட்டைக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3:45 கிட்ட வந்துட்டு நாங்கள் ஏஞ்சிட்டோம் வந்துட்டு ஸோ எல்லாமே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த கொழுக்கட்டைக்குள்ளே வைக்கிற அந்த ஒரு இது இருக்குல்லையா, ஸோ அது வந்து நாங்கள் வந்து லஞ்ச் பண்ணும்போது அது மட்டும் அம்மா வந்து லஞ்ச் பண்ணும்போது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மற்ற எல்லாம் என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. தேங்காய் அப்புறம் வெள்ளம் போட்டு பாகு அதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ப்ராசஸ், ஸோ அதனால் நீ வந்து வராத நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த கொழுக்கட்டை பண்ணுவோம் இல்லையா அந்த இலை, ஸோ அந்த இலையெல்லாம் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது வந்து தொடச்சி தொடச்சி வச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுதான் நான் பண்ணிட்டு இருந்தேன். வந்துட்டு எல்லாம் பண்ணிட்டு நாங்கள் வந்துட்டு கொழுக்கட்டை பண்ண உட்காரும் போது பார்த்தீங்கன்னா 4:45 சம்திங் இருந்துச்சு, நான் சரியாக கவனிக்கலை. ஸோ இப்படி தான் வந்துட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு அப்படியே உட்காந்து நாங்கள் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அம்மா தான் வந்து பண்ணாங்க, நான் அப்பப்போ கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் பக்கத்தில். ஸோ கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு அந்த வெள்ளம் மாவுலாம் பிசைஞ்சு அதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் அப்படியே உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். சும்மா ஒன்று மட்டும் எப்படி வந்து பண்ணுவாங்க அப்படின்றத மட்டும் உங்க கூட காமிச்சிருங்க, சும்மா அதையே திருப்பி திருப்பி காமிச்சிட்டு அதே என்னடா கொழுக்கட்டை பண்ணுறதுலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா. சரி சும்மா எப்படி பண்ணுவாங்க அப்படின்றத மட்டும் சின்னதாக ஒரு கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன். இலை கொழுக்கட்டை அப்புறம் மோதகம்லேயே வந்துட்டு 2 பண்ணாங்க, அது ஒரு 2 மோதகம் அப்புறம் வந்துட்டு கார கொழுக்கட்டை. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒவ்வொரு இதுவும் பண்ணி வந்து அம்மா கொடுத்தாங்க, நான் வந்துட்டு அதை கொண்டு போய் வந்து வேக வச்சேன் கிச்சனில். ஸோ இப்படி தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறையா கொழுக்கட்டை வந்து பண்ணிட்டாங்க அம்மா, அதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா அது கொண்டு போய் நான் வந்துட்டு வேக வச்சேன். ஸோ அந்த வேக வைக்கிற கேப்பில் வந்துட்டு நான் வந்துட்டு நான் அந்த ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்துட்டு எடுத்து கழுவி வச்சேன். அப்புறம் அந்த பூஜை சாமான்லாம் எடுத்து வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அம்மா வந்து இந்த கொண்டுக்கல்லை வந்து வேக வச்சுருந்தாங்க, நான் அதை வந்துட்டு வேக வச்சதை எடுத்துட்டு அது தாளிப்பாங்க இல்லையா, ஸோ அந்த தாளிச்சிட்டு ஒரு பவுல் எடுத்து வச்சிட்டேன் கரெக்டாக. ஸோ அது பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 6:15 ஆயிடுச்சு, ரொம்ப இன்றைக்கி ஆக்சுவலாக லேட் ஆயிடுச்சு. அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி வாசலில் பூஜை ரூமில் எல்லாத்தையும் வளர்க்கிட்டு வந்து பூஜை வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ கோலமும் நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு, அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து ஆஸ் யூஷுவல் டிவியில் வந்து பாட்டெல்லாம் போட்டுட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 6:40 என்ன ஆச்சுன்னா வந்துட்டு பூஜை பண்ணியாச்சு, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நல்லபடியாக வந்து பூஜை பண்ணி நாங்கள் முடிச்சிட்டோம். பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு எப்போதும் போல எல்லாருக்கும் கொடுப்போம் இல்லையா, ஸோ அதே மாதிரி எல்லாருக்கும் வந்து பிளேட்டில் வந்துட்டு அம்மா எடுத்து கொடுத்தாங்க, நான் போய் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்தேன். ஸோ இப்படி தான் போச்சு. மெயினாகவே ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன், நான் வந்து கொழுக்கட்டை சாப்பிட்டேன். எல்லாருமே அசுஷுவல் விநாயகர் சதுர்த்தி சாப்பிட்ருப்போம், பட் நான் வந்துட்டு சொல்லலை இல்லையா, ஸோ அதனால் சொல்கிறேன். பூஜை பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு நாங்கள் நான் அம்மாவும் சேர்ந்து வந்து நிறைய வந்து கொழுக்கட்டை அப்புறம் சுண்டல் எல்லாமே வந்து சாப்பிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டைம் வந்துட்டு ஒரு 9:15 ஆயிடுச்சு, நைட் ஆயிடுச்சு. நைட் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு விநாயகர் வந்துட்டு கரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அன்னைக்கு மார்னிங் வாங்குவோம், அதுக்கப்புறம் வந்துட்டு நைட் வந்து கரைச்சிடும். ஆனால் இன்றைக்கி வந்து நான் ஐ மீன் இந்த இயர் வந்துட்டு மொதல் நாளே வந்து வாங்கிட்டோம். சரி எப்படி இருந்தாலும் வந்துட்டு நாங்கள் அன்றைக்கே கரைச்சிடும் அப்படின்றதுனால வந்துட்டு வெளியில் இருந்து லாக்டவுனில் போக முடியுது இல்லையா, ஸோ அதனால் நாங்கள் வீட்லேயே வந்து பாத்திரத்தில் மஞ்சத்தூள் போட்டு தண்ணி வச்சுட்டு அதில் அப்படியே வந்துட்டு விநாயகர் வந்து கரைச்சோம். கரைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்துட்டு பூஜை பண்ணிவிட்டு கொஞ்சமாக கற்கண் வச்சுட்டு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கரைச்சோம். ஸோ அவ்வளோதாங்க கைஸ், இந்த வ்ளாக் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதுவும் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக ஜாலியாக இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் மூலயமாவும் உங்கள் லைக் மூலயமாவும் தான் அந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக் வந்துட்டு எனக்கு வந்து தெரியப்படுத்தணும். ஸோ ப்ளீஸ் கண்டிப்பாக வந்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லாம் இந்த மாதிரி பிடிக்கும் பார்க்க அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.